எப்படி அபிவிருத்தி செய்கிறோம் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். பரமசிவம் சந்திரகுமார். யாழில் நள்ளிரவில் மர்ம நபர்கள் அட்டகாசம், கிடுக்குப்பிடி விசாரணையில் போலீசார். மைத்திரிக்கும் ரணிலுக்கும் விதிக்கப்பட்டது கால அவகாசம். சவுதியை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல், நடுவானில் நேர்ந்த கதி. யாழ் மருத்துவமனைக்கு கிடைத்தது நவீன இயந்திரம். ஐநாவுடன் முட்டி மோதினால் இலங்கைக்குத்தான் ஆபத்து, ரணில் எச்சரிக்கை. சிங்காசனம் இருக்கின்றது, அரசாங்கம் இல்லை, மெதகொட அபயதிஸ்த தேரர். 16 அமைச்சர்களுக்கு எதிராக வழக்கு. இதுவரை காலமும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏனைய கட்சிகளுக்கு ஆதரவு வழங்கி வந்த மக்கள் தற்போது எமது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பின்னால் அணிதிரண்டு வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் பரமசிவம் சந்திரகுமார் தெரிவித்தார். மட்டக்களப்பில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி அலுவலகத்திற்கு இன்று நேரடியாக சென்ற 50 மேற்பட்டோர் தமது அங்கத்துவத்தை பெற்றுக் கொண்டுள்ளனர். இதன்போது அங்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நான் அரசியலுக்காக வந்தவன் அல்ல, சந்தர்ப்ப சூழ்நிலையால் அரசியலுக்குள் தள்ளப்பட்டுள்ளேன். எனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை எமது மக்கள் நன்கு பயன்படுத்தி நமது பிரதேசங்களை நன்கு அபிவிருத்தி செய்ய முன்வர வேண்டும். இந்த வகையில்தான் ஏனைய கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் தற்போது எமது செயற்பாடுகளைக் கண்டு எம்முடன் கைகோர்த்து வருகின்றார்கள். எமது மக்கள் எவ்வளவிற்கு இவ்வாறு எம்முடன் இணைகின்றார்களோ அவ்வளவிற்கு அபிவிருத்தியையும் நாம் முன்னோக்கி கொண்டு செல்லலாம் என்பதையும் எமது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதிர் வருகின்ற 20 வருடங்களுக்கு எமது ஆட்சியை யாராலும் மாற்ற முடியாது. இந்த சந்தர்ப்பத்தை நாம் சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 75% மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெரும்பான்மையாக வாழ்கின்ற நாங்கள் யாருக்கும் கைகட்டி நிற்க வேண்டியதில்லை. இதுவரை காலமும் தேசியம் பேசி பேசி வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்களுக்கு எதையும் செய்து சாதிக்கவில்லை. எமது அரசாங்கத்தினால் இலங்கை மக்களுக்கு என்ன வரப்பிரசாதங்கள் கிடைக்கின்றதோ அவை அனைத்தையும் நான் இம்மாவட்டத்திற்கு கொண்டு சேர்ப்பேன். அதுதான் எனது கடமையாகும். மாறாக இதனை தனிப்பட்ட முறையில் வேறு யாரும் கொண்டு வந்து தருகின்றோம் என உரிமை கோர முடியாது. அவ்வாறு அவர்களால் தனிப்பட்ட விதத்தில் கொண்டு வரவும் முடியாது. எனவே மக்கள் எமக்கு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். மட்டக்களப்பை எவ்வாறு அபிவிருத்தி செய்து தருகின்றோம் என்பதை மக்கள் எமது செயலின் மூலம் பார்க்கலாம் என அவர் இதன்போது மேலும் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் உள்ள ஊடகவியலாளரின் வீட்டின் மீது இனம் தெரியாத நபர்கள் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். நேற்று இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சுமார் 5 மேற்பட்டவர்கள் சைக்கிளில் சென்று வீட்டின் நுழைவாயில் மற்றும் கதவு என்பவற்றின் மீது தாக்குதல் மேற்கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர் என முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த மாதம் குறித்த ஊடகவியலாளரது வீட்டின் முன்பாக உள்ள மற்றொரு வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்ததுடன் அதன்போதும் ஊடகவியலாளர் வீட்டின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனை அடுத்து குறித்த குடும்பத்தினர் அங்கிருந்து இடம்பெயர்ந்த நிலையில் நேற்றைய தினம் மீண்டும் ஊடகவியலாளர் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து மானிப்பாய் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தொடர்பான ஆட்சேபனையை தெரிவிக்க முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோருக்கு உயர்நீதிமன்றம் கால அவகாசம் வழங்கியுள்ளது. அந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் மார்ச் 6 வரை உயர்நீதிமன்றம் கால அவகாசம் வழங்கியுள்ளது. இதேவேளை தாக்குதல்கள் தொடர்பான மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது முன்னாள் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் சார்பில் சட்டமா அதிபர் திணைக்களம் முன்னிலை ஆகாது என்றும் உயர்நீதிமன்றில் சட்டமா அதிபர் உறுதியாக தெரிவித்துள்ளார். கடந்த வருடம் இடம்பெற்ற ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட 12 அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதோடு அதில் முன்னாள் ஜனாதிபதி, பிரதமர், போலீஸ்மா அதிபர் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர்கள் ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவின் தெற்கில் அமைந்துள்ள நஜ்ரான் நகரத்தின் குடியிருப்பு பகுதியில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டு ஏவப்பட்ட ஏவுகணையை தடுத்து முறியடித்ததாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. ஏமனின் எல்லையில் அமைந்துள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் குறித்த ஏவுகணை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் நஜ்ரான் நகரத்தின் குடியிருப்பு பகுதியை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணையை சவுதி அரேபியாவின் ராணுவம் தடுத்து முறியடித்தது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதியின் வான் பாதுகாப்பு அமைப்பு குறித்த ஏவுகணையை தடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதன்போது ஏமனின் எல்லைக்கு அருகில் உள்ள தென்மேற்கு நகரமான நஜ்ரான் வான்வெளியில் பெரிய வெடிப்பு கேட்டதாக குடியிருப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஈரானின் ஆதரவு பெற்ற ஹவுத்திகள் ஏமன் நகரமான மரிபில் ராணுவ பயிற்சி முகாமில் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதில் 70 மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் மற்றும் பலர் காயமடைந்தனர். தாக்குதலை தொடர்ந்து ஏமனின் ஜனாதிபதி அப்துல் ரபு மன்சூர் ஹாடி ஞாயிற்றுக்கிழமை ராணுவத்திடம் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று கூறினார். எனினும் சனிக்கிழமை நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலுக்கு தற்போது வரை ஹவுத்தி குழு பொறுப்பேற்கவில்லை. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு புதிய அதிநவீன MRI இயந்திரம் ஸ்கேன் மெஷின் வழங்கப்பட்டுள்ளது. வடமாகாண அரசு வைத்தியசாலைகளில் நீண்ட காலமாக இன்மையால் கொழும்பு அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு சென்று சிரமத்தின் மத்தியில் MRI ஸ்கேன் படங்களை நோயாளர்கள் எடுத்துக்கொண்டனர். அல்லது யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் வைத்தியசாலைக்கு சென்று அதிக பணத்தை செலுத்த வேண்டியிருந்தது. தற்போது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு புதிய முதல்தர சிமென்ஸ் கம்பெனியின் MRI இயந்திரம் கிடைத்துள்ளது. இது நவீன 3T சிமென்ஸ் மெக்னட்டோம் வெரியோ என்னும் பலம் வாய்ந்த MRI இயந்திரமாகும். கொண்டுவரப்பட்ட இயந்திரம் பொருத்தப்பட்டு இயக்குவது குறித்தான பரிட்சார்த்த செயற்பாடு இடம்பெறுகின்றது. கடந்த ஆட்சியில் முன்னாள் சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன அமைச்சரவைக்கு முன்வைத்ததன்படி இதற்கென 1.65 மில்லியன் அமெரிக்க டாலரில் டிமோ தனியார் நிறுவனத்தில் கொள்வனவு செய்ய சுகாதார அமைச்சுக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கிய நிலையில் தற்போது இந்த MRI இயந்திரம் கிடைத்துள்ளது. இந்த இயந்திரத்தை 2 பின்னர் 5 பராமரிக்க 2,96,231 அமெரிக்க டாலர்களுக்கு சேவை மற்றும் பராமரிப்பு ஒப்பந்தத்திற்கான உடன்படிக்கையை இந்த நிறுவனங்களுடன் மேற்கொள்ளவும் அமைச்சரவை அனுமதி அளித்த நிலையில் கடந்த அரசால் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலக வல்லரசு நாடுகள் கூட ஐநாவின் தீர்மானங்களை மதித்துத்தான் நடக்கும், அதனை உதறி எறிய எந்த நாடுகளும் முன்வருவதில்லை என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஆனால் ராஜபக்ச தரப்பினர் ஐநாவுடன் முட்டி மோதும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். இது எமது நாட்டுக்குத்தான் பேராபத்தாக அமையும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை மீதான ஐநா மனித உரிமைகள் சபையின் தீர்மானத்தை சவாலுக்குட்படுத்த அதனை அவமதிக்கும் வகையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான புதிய அரசு வெளியிட்டு வரும் கருத்துக்கள் தொடர்பில் பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். ஐநா மனித உரிமைகள் சபையில் தற்போது இருக்கும் தீர்மானம் இலங்கையின் இணை அனுசரணையுடன் தான் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானம் எமது அரசு மீதான தீர்மானம் அல்ல. அதேபோல் ராஜபக்ச அரசு மீதான தீர்மானமும் அல்ல. அது எமது நாடு மீதான தீர்மானமே ஆகும். இதை விளங்கிக் கொள்ளாமல் ராஜபக்ச தரப்பினர் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். ராஜபக்ச அரசு தலைமையும் அந்த அரசில் உள்ள உறுப்பினர்களும் சர்வதேச நாடுகள் தொடர்பிலோ அல்லது ஐநா உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகள் குறித்தோ கருத்துக்களை வெளியிடும் போது மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். ஐநாவில் மேலும் கால அவகாசம் கோருவதுடன் தீர்மானத்தையும் திருத்துவோம் என ஒரு தரப்பினரும் அந்த தீர்மானத்தை அடியோடு நிராகரித்து குப்பையில் தூக்கி வீசுவோம் என இன்னொரு தரப்பினரும் ஐநாவின் சவாலை நட்பு நாடுகளுடன் இணைந்து முறியடிப்போம் என மற்றொரு தரப்பினரும் என ராஜபக்ச அரசில் உள்ளவர்கள் மாறி மாறி கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். இது நாட்டுக்குத்தான் பேராபத்தாக அமையும். எனவே இலங்கை மீதான ஐநாவின் தீர்மானத்தை மதித்து அதனை நடைமுறைப்படுத்தும் வழிகளை இந்த அரசு பார்க்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த பொது தேர்தலில் தோல்வியடைந்து தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு இம்முறை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பை வழங்க வேண்டாம் என பேராசிரியர் மெதகுல அபேதிச தேரர் தெரிவித்துள்ளார். காலியில் நடைபெற்ற கருத்தரங்கொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் அவர் எதிர்வரும் பொதுத் தேர்தல் மிகவும் முக்கியமான தீர்மானகரமான தேர்தல், செய்யக்கூடியவைகளையே யோசனைகளாக முன்வைக்க வேண்டும். மக்களால் நிராகரிக்கப்பட்டு தேசிய பட்டியலில் நாடாளுமன்றத்திற்கு வந்தவர்களுக்கு வேட்புமனுவை வழங்கக்கூடாது. இப்படியானவர்களை மக்கள் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பக்கூடாது என்று தீர்மானித்துள்ளனர். இதற்கு பதிலாக தேசப்பற்றுள்ளவர்களை நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்ய வேண்டும். சில நேரம் 2 அல்லது 3 கட்டங்களின் கீழ் இலங்கை நாடாளுமன்றத்தை சீர்திருத்த நேரிடும். படித்த நாட்டை நேசிக்கும் புதியவர்கள் 6 முதல் 70 பேரையாவது நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்ய வேண்டும். அப்படி நடந்தால் கனவு நனவாகும். அரசரை உருவாக்கினோம் வேலை செய்ய தேவையான சிங்காசனம் இருக்கின்றது. ஆனால் அரசாங்கம் இல்லை. இதனால் அந்த சிங்காசனத்திற்கு அரசாங்கம் ஒன்றை அடுத்த 2-3 மாதங்களுக்குள் உருவாக்க வேண்டும். மெதகுல அபேதிச தேரர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மெதகுல அபேதிச தேரர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை பதவிக்கு கொண்டுவர முக்கிய பங்காற்றிய பிக்குமார்களில் பிரதான மாணவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மண் மற்றும் மணல் ஆகியவற்றை ஏற்றிச் செல்ல வழங்கப்பட்டு வந்த அனுமதி பத்திர முறைமையை அமைச்சரவை பத்திரம் ஒன்றின் மூலம் நிறுத்தியமைக்கு எதிராக சுற்றாடல் நியாய கேந்திர நிலையம் என்ற அமைப்பு அமைச்சரவை அந்தஸ்துள்ள 16 அமைச்சர்களை பிரதிவாதிகளாக குறிப்பிட்டு நேற்று முன்தினம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தாக்கல் செய்துள்ளது. 1992 இலக்கம் 33வது சுரங்கம் மற்றும் கனியவள சட்டத்தின்படி
வழங்கப்பட்டு வந்த மண் மற்றும் மணல் ஏற்றிச் செல்வதற்காக அனுமதி பத்திர முறைமையை கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி நீக்கமைக்கு எதிராக இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த அனுமதி பத்திர முறைமை நீக்கப்பட்டுள்ளதால் மணலேற்றிச் செல்லுதல் மற்றும் அகழ்வுகள் அதிகரித்துள்ளதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வழக்கின் பிரதிவாதிகளாக அமைச்சரவை அந்தஸ்துள்ள 16 அமைச்சர்கள், புவிச்சரிதவியல் மற்றும் சுரங்கப் பணியகம், பொலிஸ்மா அதிபர், சட்டமா அதிபர் ஆகியோர் குறிப்பிடப்பட்டுள்ளனர்.